సభకు నమస్కారం. కే గోపినాథ్ అని నేను. భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని, నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని సద్దా శక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி, வணக்கம், ஜெய் தமிழ்நாடு. நம்மள மனிதனாவே மதிக்க மாட்டான். ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேசுற உங்க பிள்ளைகள் ஏன் தேவைப்படுது? இந்த அரசியலின் வளர்ச்சியை எவனும் தடுக்க முடியாது. ஏன்? இது காலம் பிரசவித்தது, வரலாறு கையளித்த கடமை. இந்தியா ஒரே நாடு என்றார்கள், ஒரே தேர்தல் என்றார்கள், ஒரே ரேஷன் கார்டு என்றார்கள், நாம் இந்துக்கள் என்றார்கள், தேசிய நீரோட்டத்துக்கு கரையுங்கள் என்றார்கள், எல்லாம் சொன்னார்கள், ஒரே வரி என்றார்கள், எல்லாம் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள், நம்பினோம். ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன், நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் ஆளல ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் பட்நாயக்கு அப்புறம் ஒரு தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒரே நாடு என்று கூவியவர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள், ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள், ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா, பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார். இப்ப தெரியுதா? அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டது, அவ்வளவுதான். அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது போய், இந்தியன் என்னை சொன்னது ஏமாற்று. நீ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரியெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு, கொழுப்பதற்கு, வேறதற்கு. ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுரா. இதாண்டா என் கோட்பாடு, என் கோட்பாடு. நீ எங்க நீ வென்று காட்டு பிஜேபி? நீ 26ல மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை எங்க வீழ்த்திரு பார்ப்போம். என்ன ஏக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு குளிக்கிறான்டா அண்ணியவன். என் இனம் சாராதவர் கையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிற. என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழ ஓட்டல தெலுங்குல உறுதிமொழி. செத்துப்போ பெசன் இல்லைன்னா கள்ளச்சாரம் வைக்கிது, குடிச்சிட்டு படுத்து போ. பெசன் குடிச்சா தலங்கா சரமாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகி என்கிறார்கள். எது தேசம்? இது என் தேசம். என் தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்கிறேன்? எங்க துரோகம் செய்கிறேன்? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்பு இல்லை, கச்சத்தீவை மீட்க முடியல, திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும். நீங்க ரெண்டு கேள்வி கேட்டால் பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு பேர் இல்லை. எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்துக்கு ஓட்டு போடு, எங்களை சாகடிச்சிரு, எங்களை சாகடிச்சுட்டு நீ எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போ. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்வேன், சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மான தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால் சாதி பார்த்து போடுவதா இருந்தால் போட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே அது எதிரானது. சாதிதான் என் தங்கைக்கு தகுதி என்றால் தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். அவள் தகுதி வாய்ந்தவள், தமிழ் மகள், அறிவில் சிறந்த பெண்மகள், இந்த இனத்தின் பெருமை மிக அடையாளங்களில் ஒருவராக அவர் வளர்வாள், வாழ்வாள் என்று நீங்கள் நம்பினால் என் தங்கைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.